हाय फ्रेंड्स ब्लौस नेक् डमंड ने रोम ईसिया बिकनर्सावे वो एपी वो नेक् पीस को स्टिच पड़े अभी वीडियो रोम क्लियर वह पाकल इतक वो ना रफ्फा और क्लाकें इतना पाती पान नेक् कट पड़ी वजचर इन पान नेक् नम्बर नेक् पीस वो एप्ली अभी पाकल अतम नेक् कट पड़ी वजचर नया पे वो पान नेक् डमंड करक्टा वो कॉर्नर करक्टा नीति तिरपुर अभी डवटा नया पे कमेंट वह कटी पान नेक् डमंड तनिया वीडियो पड़ेंगे अब इीडियो नम्बर डम पान नेक् नहींटा नेक् पीस को स्टिच पड़े अभी पाकल इत वो बिकनर्स रोम रोम यूस्फुला इप्पा नम्मा नेक पीस कुडुक्किरदुक्कु नम्मा ओरु स्केल अलवु वंदु नींगा लाइन एडुत्तींगना पोदुम एक्स्ट्रा वंदु नींगा क्लॉथ वंदु विड तेवैयिल्ल 1.5 இன்சும் தேவையில்ல அதுக்கு கம்மியா அப்படிங்கறது நீங்க ஒரு ஸ்கேல் அளவு லைன் எடுத்தீங்கனா கண்டிப்பா வந்து பான் நெக் டைமண்ட் நெக்க்கு க்ளாத் வந்து ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் அதனால நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கங்க ரா எட்ஜ்க்கு லைன் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே ஸ்கேல் அளவு லைன்ல நம்ம நெக் பீஸ்க்கு எவ்வளவு பீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டு நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிங்க பான் நெக் டைமண்ட் நெக் கிளத்துக்குமே வந்து நெக் பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும் ஏனா நம்ம வந்து உள்ள ஒரு ஃபோல்டிங் வந்து கொடுப்போம் அதனால எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் தேவைப்படும் அதனால நீங்க எக்ஸ்ட்ராவே வந்து கிளாத் வந்து கட் பண்ணி வெச்சுக்கங்க एल अलगू करक्टा नेक् पीस अब नेक् पीस वो वो अलगूमें करक्टादा नमक वो स्टिच पड़े एल अलगूर सैसल वो अक् पीस वो वो अब वो वो पीस वो अधिकम और पीस वो कमियादा उटा वो इतनी कट पड़ी फर्स्ट वो रायज कट पड़ा और स्केल लाइन पट्टीन कंपा उरक्टा ऐसा एल अलग नमक वर अलव वो अभी नहीं स्केल वे लाइन अदक कट पड़ी के ओके क्लॉथ எல்லத்தையும் வந்து நாம கட் பண்ணிட்டோம் இத எப்படி வந்து ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் நம்ம வந்து இதுல வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் வந்து கட் பண்ணிருக்கோம் அதாவது கிளாத் வந்து நேர் கட்டிங்ல தான் பண்ணிருக்கோம் கிராஸ்ல வந்து பண்ணல டைமண்ட் நெக் பான் நெக் அந்த மாதிரி நீங்க வந்து நெக் பீஸ் கொடுக்கிறது அப்படினா நேர் பீஸ்ல வந்து கட் பண்ணிக்கிங்க இந்த பீஸ் வந்து ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி ஈவனா ரெண்டையும் கரெக்ட்டா வெஸ்ட் கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கங்க இது தையல் போடும்போது நீங்க கண்டிப்பா வந்து பேக் ஸ்டிட்ச் வந்து ரெண்டு பக்கமும் கொடுத்தீங்கனா உங்களுக்கு அது பிரியாம இருக்கும் அதனால ஒவ்வொரு பீஸும் நீங்க ஜாயின் பண்ணும்போது வந்து பேக் ஸ்டிட்ச் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நீங்க பேக் ஸ்டிட்ச் போடிங்கனா உங்களுக்கு கிளாத் வந்து பிரியாம இருக்கும் ஒவ்வொரு கிளாத்தையும் இந்த மாதிரி வந்து மடிச்சு அடுத்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இந்த கிளாத் அந்த மாதிரி மடிச்சு வெச்சிட்டு அடுத்த கிளாத் எடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க எல்லா கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு இங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க அடுத்து இந்த கிளாத்தை வந்து ஓபன் பண்ணிட்டு உள் பக்கம் நம்ம இந்த ஜாயின் போட்டோம்ல அதனுடைய உள் பக்கம் வந்து ஒரு சைடு மட்டும் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்குங்க மடிச்சிட்டு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுக்குங்க நீங்க தையல் போடும்போது கண்டிப்பா இந்த எட்ஜ்ல போடிங்கனா தான் உங்களுக்கு इन सैडल वह पार्कबूद उ पाक नीटा फिनी वो नीटा ओके
இப்போ வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம 4 இன்ச் அளவுக்கு மடிச்சு இந்த எட்ஜ்ல வந்து தையல் போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பான் நெக்க்க்கு வந்து நெக் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நான் பான் நெக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து நீங்க அதாவது லைனிங் ப்лауஸா இருந்தாலும் சரி அல்லது வந்து சாதா ப்лауஸா இருந்தாலும் சரி ஒரு நார்மல் ப்лауஸா இருந்தாலும் சரி நீங்க லைனிங் ப்лауஸ்ல கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் சேம் இதே மெத்தட் தான் நெக் பீஸ் கொடுக்கும்போது அதுவே நீங்க ஒரு நார்மல் ப்лауஸ்க்கு வந்து நெக் பீஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சேம் இதே மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ வந்து பான் நெக்ல மேல இந்த ஷோல்டர் ஜாயின்ட் வரும் பாருங்க அங்க இருந்து ஆரம்பிச்சுக்குங்க இங்க இருந்து கரெக்ட்டா வந்து இந்த சிங்கிள் கைடு அளவுக்கு வந்து நீங்க தையல் போடிங்கனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அது கரெக்ட்டா இருக்கும் அப்படி இல்ல நீங்க இந்த சிங்கிள் கைடு அளவு கரெக்ட்டா தையல் போடலனா உங்களுக்கு இந்த பீஸ் வந்து ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் வந்து அகலம் கம்மியாவும் வந்து கிளாத் இருக்கும் அதனால எப்பவுமே வந்து பான் நெக் டைமண்ட் நெக் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து சிங்கிள் கைடு அளவு வந்து நீங்க தையல் வந்து போட்டுக்கங்க இத கரெக்ட்டா வெஸ்ட் அதாவது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து பீஸ் வந்து கொடுத்துக்கங்க இப்ப சிங்கிள் கைடு அளவுக்கு நேரா வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்ப நமக்கு இங்க வந்து இந்த வி ஷேப் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நேரா வெச்சிட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த சைடு திருப்பும்போது இந்த சைடு நேர் பண்ணி திருப்பும்போது நமக்கு கண்டிப்பா இங்க வந்து ஒரு ஃபோல்டிங் வந்து வரும் ஆனா இங்க வந்து நீங்க கிளாத்தை லூஸ் விட்டு தான் திருப்பணும் நீங்க இப்படி எடுத்தவால இப்படி மடிச்சிங்கனா உங்களுக்கு இங்க சுருக்கம் தான் வரும் நீங்க அந்த மாதிரி மடிக்காம இப்போ இங்க இருந்து ஒரு 2 இன்ச்க்கு முன்னாடியே நீங்க நீடில வந்து நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இந்த கிளாத்தை நேரா வெச்சிட்டு அடுத்த கிளாத்தை வந்து இந்த சைடு வந்து திருப்புங்க இந்த சைடு திருப்பும்போது உங்களுக்கு இங்க முக்கோணமாட்ட கண்டிப்பா வந்து ஒரு ஃபோல்டிங் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து கிடைக்கும் நீங்க கிளாத்தை நேரா வெச்சிட்டு இத லைட்டா இங்க லூஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நீங்க திருப்பி இந்த சைடு வந்து நேர் வைக்கும்போது உங்களுக்கு இங்க ஒரு ஃபோல்டிங் வந்து கிடைக்கும் அது அப்படியே வந்து நீங்க மடிச்சுக்குங்க மடிச்சிட்டு கரெக்ட்டா இந்த கார்னர்ல இந்த ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி கரெக்ட்டா வெச்சிட்டு மறுபடியும் நீங்க ஒரு கைடு அளவுக்கு நேரா தையல் போட்டாந்து இந்த ஃபோல்டிங் நம்ம மடிச்சிருக்கோம் இல்ல இங்க பாருங்க இந்த மடிப்பு இருக்குல இந்த மடிப்பு நேர் வந்து கரெக்ட்டா நீடில வந்து உள்ள நிறுத்திடுங்க இப்போ நான் இந்த மடிப்பு நேர் வந்து நீடில உள் பக்கமா நிறுத்திட்டேன் இப்போ வந்து கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு மறுபடியும் இந்த கிளாத்தை வந்து நேர் பீஸ்ல வந்து இந்த சைடு நேரா வெச்சிட்டு மறுபடியும் வந்து இந்த நேர் வந்து ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு வந்து தையல் போட்டுக்கங்க இப்போ இங்கவும் சேம் நமக்கு அந்த வி ஷேப் வந்து வந்துருச்சு இப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் மறுபடியும் இந்த கிளாத்தை வந்து லைட்டா இங்க லூஸ் விட்டு இந்த சைடு வந்து நேர் பண்ணிக்கங்க இந்த சைடு நேர் பண்ணும்போது நமக்கு இங்க கண்டிப்பா வந்து ஒரு லூஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் வந்து கிடைக்கும் இந்த ஃபோல்டிங்கை நீங்க அப்படியே வந்து மடிச்சு வச்சிடலாம் மடிச்சுட்டு நகத்துல நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க தையல் போட்டுக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் இப்போ இந்த சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கரெக்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் அதனால கண்டிப்பா வந்து இந்த சைடு லூஸ் விட்டு கிளாத்தை வந்து திருப்புங்க நெக் பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு வந்து இந்த சைடு வரும்போது இந்த முக்கோணமாட்ட இந்த கிளாத் வந்து கண்டிப்பா இந்த ஃபோல்டிங் இருந்தால் தான் நமக்கு பான் நெக் வந்து கரெக்டான ஷேப்ல வந்து இருக்கும் இப்போ இந்த நெக் இதை அப்படியே மடிச்சுட்டு நீடியில் கரெக்டாக வந்து இங்கே நம்ம இந்த மடிச்சிருக்கோம்ல இந்த கிளாத் நேர் வந்து கரெக்டாக நீடியில் உள் பக்கமாக நிறுத்திக்கிங்க சேம் எல்லாமே வந்து சிங்கிள் கைடு அளவு தான் நீங்கள் தையல் போடணும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம் இப்போ வந்து கரெக்டாக ஒரு சிங்கிள் கைடு அளவு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க சரியான அளவு விட்டு கிளாத்தை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்குது இதில் வந்து ஒரு ஃபோல்டிங் இருக்குது இப்போ நம்ம சிசர் கட் வந்து கொடுக்கணும் இதுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னா கரெக்டாக இந்த ஃபோல்டிங் நேர் வந்து கரெக்டாக அந்த கார்னரில் கொடுங்க கார்னரில் தையல் கிட்ட கிட்ட போகாமல் கொஞ்சம் கேப் விட்டு நீடியல் வந்து சாரி வந்து சிசர் கட் வந்து போட்டுக்குங்க அடுத்த சைடும் சேம் அதே மாதிரி இந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக இங்கே வந்து இந்த அளவுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதை வந்து திருப்பும்போது கண்டிப்பாக வந்து இங்கே சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து த்ரெட்டு கிட்ட போகாமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீட்டாக திரும்பி வரனால நமக்கு நீட்டாக இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் அப்படியே வந்து திருப்பிக்கலாம் இப்போ சிசர் கட் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த கிளாத்தை திருப்பிட்டு இதை நல்லா நெகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு
பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது நீட்டாக வரும். அடுத்தது இந்த ஃபோல்டிங்கை இந்த சைடு மடக்கிட்டு மறுபடியும் இங்கேயும் வந்து நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கிளாத்தை திருப்பிட்டு இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்த ஃபோல்டிங் வரும்போது இந்த ஃபோல்டிங்கை இந்த சைடு இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இந்த கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது கரெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போடுவோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் நெகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். கிளாத்தை நல்லா இந்த சைடு திருப்பி அந்த தையல் எதுவும் வந்து ஃபோல்டிங் எதுவும் இல்லாத மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் வந்து இது நல்லா நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு மடிக்கும் போது அடுத்த டைம் வந்து நீங்கள் டாப் ஸ்டிச் வந்து போடும்போது இந்த கார்னர்லாம் ரொம்ப கரெக்டாக வந்து நமக்கு சீட் ஆகும். இப்போ இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ இது மேலே அதாவது நெக் பீஸ் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ இங்கே இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த கார்னர் வரும்போது இந்த கிளாத்தை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கல இந்த கிளாத்தை இந்த சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இந்த சைடு மடித்து விட்டுட்டு இந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து நீடியில் நிறுத்திக்கிங்க. இப்போ நான் கரெக்டாக இந்த மடிப்பு வருதில் அந்த கார்னரில் நெடியில் நிறுத்தியிருக்கேன். இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த கிளாத்தை வந்து இந்த சைடு திருப்பிக்கிங்க. அதாவது மேல் பக்கமாக இருக்கிற இந்த கிளாத்தை வந்து இந்த சைடு இருக்கும்போது நமக்கு இந்த ஃபோல்டிங் வந்து ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது நம்ம கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நேராக வச்சுட்டு பாருங்கள், இந்த கிளாத் இந்த சைடு திருப்பியிருக்கோம், இந்த ஃபோல்டிங் வந்து நமக்கு இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ இந்த சைடு வர கிளாத் வந்து இந்த பக்கம் நமக்கு நேராக வரும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளாத்தை திருப்பிட்டு இந்த ஃபோல்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா நமக்கு திருப்பும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பாவோட அந்த கார்னர் வந்து வி ஷேப் அந்த கார்னர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு இந்த கிளாத்தை திருப்பியாச்சு, இங்கே வந்து இந்த வியை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அடுத்த சைடு வரும்போது கரெக்டாக அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல இந்த ஃபோல்டிங்கை இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் நேர் இருக்கிற இடத்துல வந்து நீடியில் நீங்கள் நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நீடியில் நிறுத்துகிற இடம் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நிறுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த வி ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஃபோல்டிங் வந்து மடிச்சிருக்கேன்ல, இந்த ஃபோல்டிங் நேர் வந்து கரெக்டாக நீடியில் வந்து நிறுத்தணும். அந்த பாயிண்ட் பார்த்து நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பிட்டு கிளாத்தை வந்து இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வி பாருங்கள் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது இந்த பக்கம் இந்த இப்போது இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வந்து இங்கிட்டும் இங்கிட்டும் இந்த வி கார்னர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்தது மறுபடியும் மேலே வந்து தையல் போடுங்க. இதே தான் சேம் இந்த பக்கமும் நம்ம பண்ணியிருக்கோம், அதே தான் இந்த பக்கமும் நம்ம பண்ணுறோம். இதனால் அந்த வியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பும் போது கரெக்டாக வந்து கரெக்டாக அந்த ஷேப் நேர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம்ல, இந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது. இதை நம்ம இந்த சைடு திருப்பும்போது கரெக்டாக நமக்கு வந்து அந்த கார்னர் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பாண்டேக் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி தையல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே வந்து உள்பக்கம் வந்து மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்து விடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர் வந்து கரெக்டாக நமக்கு அந்த வி ஷேப்பில் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டனால நமக்கு இந்த மடிக்கும்போது கரெக்டாக வந்து அந்த பாவோடைய அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச் போடாமல் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நீட்டாக வந்து இருக்காது. அதனால் மேலே டாப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாத்தை வந்து நீங்கள் திருப்பிக்கிங்க. இப்போ இது மேலே வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம், அல்லது ஹெம் பண்ணுற மாதிரி இருந்துன்னா நடு சென்டரில் மட்டும் ஒரு லாங் ஸ்டிச் வச்சுட்டு நீங்கள் வந்து ஹெம் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். ஏன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு தையல் போடுறதுனால நீங்கள் உள்பக்கமாக வச்சுட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ உள்பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து இந்த எஜ்ஜில் வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே இந்த பக்கம் வி வந்து வி ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த எவ்வளோ கிளாத் வந்து விட்டுருக்கோமோ லூஸ் அந்த லூஸ் வந்து கரெக்டாகும். நம்ம இங்கே மடிச்சிருக்க இந்த நேர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்குது. இந்த மாதிரி ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு உள்பக்கம் பார்க்கும்போது கிளாத் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பாவுக்கு வந்து நெக் பீஸ் கொடுத்தது ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து இருக்கும். இப்போ இதை நேராக அந்த ஷார்ப்பாக வச்சுட்டு நீடியில் உள்பக்கமாக நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பாவை வந்து திருப்பிக்கலாம்.
நீங்க அந்த பாயிண்ட் நேர் இப்ப இந்த கிளாத் மடிச்சிருக்கோம்ல அந்த பாயிண்ட் நேர் நீங்க கரெக்ட்டா நிறுத்துனீங்கனா தான் உங்களுக்கு வந்து அது பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும் இப்ப கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் வந்து எட்ஜ் தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடும் சேம் அதே மாதிரி இந்த கார்னர் வந்து கரெக்ட்டா அந்த பாயிண்ட் நேர் வந்து நிறுத்திக்கிங்க நான் பாயிண்ட் அப்படினு சொல்றது இந்த கிளாத்தை மடிச்சிருக்கோம்ல அந்த மடிச்ச நேர் வந்து நீங்க நீடில வந்து நிறுத்தணும் फर्स्ट வந்து இந்த எட்ஜ் தையல் வந்து போட்டுறோம் இது இந்த சைடு திருப்பி பார்த்தால உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பா வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா வந்து இருக்கு அடுத்து ஹெம் பண்ற மாதிரி இருந்தா இந்த ஓரத்துல நம்ம ஹெம் பண்ணிக்கலாம் இப்ப நான் வந்து ஸ்டிட்ச் தான் பண்ண போறேன் அதனால வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த சைடு நமக்கு ஓபன் இருக்குல இந்த சைடுல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இதுவுமே சேம் கரெக்ட்டா அந்த பாயிண்ட் பார்த்து நிறுத்தினீங்கனா உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் வந்து தையல் போட்டுக்கங்க இப்போ உள் பக்கம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து நமக்கு இந்த கிளாத் எல்லாமே வந்து ஒரே அளவுல இருக்கும் அதே சேம் வந்து இந்த கார்னர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் அதே சேம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ப்பா வந்து இருந்தாதான் பானைக்கு வந்து கரெக்ட்டா வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் இப்போ வெளிப்பக்கம் வந்து பார்க்கலாம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பா வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப நீட்டா வந்து இருக்கு இது மாதிரி வந்து நீங்க பானை குடுத்தீங்கன்னா அதாவது இந்த நம்ம கொடுத்த இந்த மெத்தட் வந்து நீங்க லைனிங் ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் சாதா ப்ளவுஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து டைமண்ட் நெக் வந்து எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம் இது ரெண்டே நீங்க மடிக்கும் போதுமே வந்து இந்த ரெண்டு கார்னருமே ரொம்ப கரெக்ட்டா வந்து இருக்கதா வி ஷேப்ல வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி நீங்க நீட்டா கொடுக்கும்போது பிகினர்ஸும் கண்டிப்பா வந்து பானை டைமண்ட் நெக் வந்து ஈஸியா வைக்க முடியும் அடுத்து டைமண்ட் நெக் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்த கிளாத்ல வந்து நான் டைமண்ட் நெக் வந்து கட் பண்ணிருக்கேன் இதுக்கும் சேம் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல வந்து கொடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த கிளாத் வந்து அடிச்சு வச்சிருக்கோம் ஒரு சைடு வந்து அடிச்சு வச்சிருக்கோம் இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல மேல கரெக்ட்டா ஷோல்டர் அந்த ஜாயின்ட்ல இருந்து வெச்சிட்டு கரெக்ட்டா வந்து சிங்கிள் கைடு அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த வி ஷேப் இந்த கார்னர் வரும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு 2 இன்ச் கேப் விட்டு நிறுத்திட்டு இந்த கிளாத்தை சேம் நம்ம பானைக்குல என்ன பண்ணமோ அதேதான் சேம் இதுலயும் நம்ம பண்ணப் போறோம் ஆனா அது வந்து பானைக்குல கட் பண்ணிருக்கோம் இது வந்து இந்த டைமண்ட் நெக்ல வந்து கட் பண்ணிருக்கோம் இதுக்கும் சேம் நீங்க அதே மாதிரி இந்த கிளாத்தை லூஸ் விட்டு பாருங்க ஒண்ணுமே இல்ல இது வந்து லூஸ் விட்றது நீங்க பிராக்டீஸ் இருக்க எடுக்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்துரும் இப்போ இந்த கிளாத் நேரா இருக்கு இது லைட்டா இப்படி லூஸ் விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற அந்த டைமண்ட் நெக் நேர் வந்து கரெக்டா வச்சிட்டீங்கன்னா இங்க நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபோல்டிங் வந்து இருக்கு அது அப்படியே வந்து நீங்க இந்த ஃபோல்ட் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு நல்ல நேரத்துல வச்சு பிரஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஃபோல்டிங்கை நீங்க வந்து அதிகமாகவும் மடிக்க கூடாது ரொம்ப அதிகமாக மடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்காது அதனால நீங்க கரெக்டா நீங்க இது பிராக்டிஸ் எடுக்க எடுக்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து வந்துடும் மடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபோல்டிங் இங்கே பண்ணியிருக்கோம்ல இந்த நேரில் வந்து கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து நம்ம நிறுத்தணும் இப்போ நான் இந்த கிளாத்தை மடிச்சிருக்கோம்ல அந்த மடிப்பு நேர் வந்து கரெக்டாக நான் வந்து நெடியில் நிறுத்தியிருக்கேன் அடுத்தது கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம் இப்போ இந்த சைடு வந்து ஸ்லாண்டிங்காக வந்து கிளாத்தை வந்து வச்சுருங்க ஏன்னா நமக்கு இந்த சைடு தான் வந்து நெக்கோடைய கட்டிங் வந்து இருக்கு அதனால இந்த சைடு நேராக வச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த வி ஷேப்லுக்கு 2 இன்ச் முன்னாடி வந்து ஒரு சிங்கிள் கைடு அளவு தையல் போட்டுக்குங்க இப்போ 2 இன்ச் முன்னாடி நிறுத்தியாச்சு இப்போ இது வந்து நடு சென்டரில் வர வி ஷேப் இங்கேயும் நம்ம சேம் அதே தான் இந்த கிளாத்தை பாருங்க இந்த மாதிரி லைட்டாக இந்த சைடு திருப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே வந்து ஒரு லூஸ் வந்து கிடைக்கும் அது அப்படியே நீங்கள் மடித்து நல்லா நேரத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அது மாறாது கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ இது வந்து நடு சென்டரில் இருக்கிற விஷயம் இதை மடித்து விட்டுட்டு நேரத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அந்த சிங்கிள் கைடு அளவு போட்டுட்டு இப்போ இங்கே வந்து ஃபோல்டிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த ஃபோல்டிங் நேர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நிறுத்தணும் அதாவது இங்கேருந்து தையல் வருது அப்படின்னா இந்த ஃபோல்டிங் நேர் வந்து கரெக்டாக இங்கே ஒரு சிங்கிள் கைடு அளவு விட்டுட்டு இந்த நேர் நீங்கள் நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு உள் பக்கம் திருப்பி பார்க்கும்போது இது கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ சிங்கிள் கைடு அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் நேர் வந்து நிறுத்திட்டேன் இப்போ கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம் திருப்பிட்டு இந்த சைடு வந்து நமக்கு கட்டிங் இங்கே இருக்குது இந்த நேர் வந்து இந்த கிளாத்தை வந்து
திருப்பிட்டு நேரா வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க ஒரு சிங்கிள் கைட் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க இங்க இந்த வி ஷேப்க்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்திடுங்க நிறுத்திட்டு மறுபடியும் இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நீங்க லைட்டா லூஸ் விட்டுட்டு மடிச்சிங்கனா போதும் அதுக்கு அப்புறம் இந்த லூஸ வந்து அப்படியே வந்து ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு இந்த நேர் வந்து கரெக்டா இருக்கும் இந்த நெகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து தையல் போட்டுக்குங்க பாருங்க இந்த கிளாத்தை வந்து இந்த பக்கம் வைக்க கூடாது நம்ம இந்த சைடு மட்டும் தான் வந்து திருப்பணும் இப்போ இதுலயும் வந்து நேரா அந்த பாயிண்ட் நேர் நான் ஃபோல்டிங் வந்து இங்க பண்ணிருக்கேன் இந்த ஃபோல்டிங்ல இந்த நேர்ல வந்து கரெக்டா வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம நிறுத்தணும் கரெக்டா இப்ப அந்த ஃபோல்டிங் அந்த பாயிண்ட் நேர் வந்து நிறுத்திட்டேன் இப்போ வந்து கிளாத்தை திருப்பிக்கலாம் மறுபடியும் சிங்கிள் கைட் அளவுக்கு நேரா வந்து தையல் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிடலாம் இப்போ இதுக்குமே நம்ம வந்து சிசர் கட் வந்து போடணும் கரெக்டாக வந்து இந்த கார்னர் நேர் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க இந்த கார்னர்லையும் கரெக்டாக வந்து தையலில் படாத அளவுக்கு போட்டுக்குங்க ஆனால் தையல் பக்கத்தில் வரைக்கும் நம்ம நீங்கள் சிசர் கட் வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த கிளாத் வந்து நல்லா விரிஞ்சு ஓப்பன் ஆகும் இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டிய சிசர் கட் வந்து கொடுத்துக்கலாம் கிளாத் வந்து நல்லா திரும்பி வர்றதுக்காக அடுத்தது இந்த சைடுமே கிளாத்தை வந்து மடித்து விட்டு நல்லா வந்து நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது ரொம்ப முக்கியம் பானை டைமண்டிக் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நெகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நீங்கள் மடிச்சுக்குங்க மடித்து இந்த சைடு தள்ளிட்டு இந்த ஃபோல்டிங்கை வந்து நல்லா இந்த சைடு திருப்பிட்டு இந்த கார்னரில் நல்லா நெகத்தில் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்டிச் வந்து டாப் ஸ்டிச் வந்து போடும்போது ரொம்ப ஈஸியாக கரெக்டாக அதுவே வந்து மடங்கி நமக்கு வர்றனால நம்மளால் ஈஸியாக வந்து தையல் போட முடியும் இப்போ இந்த கார்னர்லையும் இந்த சைடு வந்து இந்த ஃபோல்டிங்கை திருப்பிட்டு இப்போ இந்த கார்னர் பாருங்கள் நல்லா வி ஷேப்பில் தெரியுது இதை நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம டாப் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது கிளாத்தை எல்லாம் இந்த சைடு திருப்பிட்டு நகத்தில் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க இந்த ஃபோல்டிங்கை பாருங்கள் இப்படி இருக்குது இந்த கிளாத்தை நீங்கள் மடித்தவால இந்த சைடு திருப்பிட்டு நகத்தில் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது பார்க்கும்போதே இப்போ உங்களுக்கு தெரியும் வி ஷேப் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும் இந்த நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மடிச்சுட்டு ஒரு அயன் பாக்ஸ் வச்சு பிகினர்ஸாக இருக்கிறவங்க அயன் பண்ணிட்டு கூட வந்து நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த கார்னர் வந்து வரும்போது இந்த கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டு அதாவது பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறது நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் லைட்டாக அங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த நேர் தான் வந்து நம்ம இந்த ஃபோல்டிங் வந்து இருக்குது அந்த ஃபோல்டிங் நேர் வந்து நீங்கள் நீடியில் நிறுத்தணும் அதுதான் வந்து பாயிண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் அந்த நேர் வந்து இப்போ நிறுத்திக்கலாம் கரெக்டாக இப்போ அந்த ஃபோல்டிங் நேர் வந்து நான் கிளாத்தை நிறுத்திட்டேன் இப்போ இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பும்போது நமக்கு இந்த வி வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும் இப்போ பாருங்கள் இது இப்படி இருக்கும்போது நமக்கு வி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அந்த பாயிண்ட் நேர் நிறுத்திட்டு நீங்கள் கிளாத்தை இந்த சைடு திருப்பும்போது கரெக்டாக அந்த வி வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும் அடுத்தது இந்த கிளாத்தையும் இந்த சைடு வந்து நம்ம திருப்பிக்கணும் இப்போ வி வந்து நல்லாவே இந்த சைடில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதுதான் வந்து அந்த கார்னர் அந்த பாயிண்ட் நேர் நீங்கள் நிறுத்துறீங்களா அதுதான் வந்து கார்னர் அடுத்தது மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஃபோல்டிங் வருது இந்த ஃபோல்டிங் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபோல்டிங் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஃபோல்டிங்கோட இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் நீடியில் நிறுத்திட்டு தான் வந்து கிளாத்தை திருப்பணும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இங்கே ஒரு வி ஷேப் வந்து நல்லா நீட்டாக தெரியும் இப்போ இந்த பாயிண்டில் வந்து கிளாத் நீடியில் வந்து நிறுத்திக்கலாம் இப்போ நான் அந்த பாயிண்டில் வந்து நிறுத்திட்டேன் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பிக்கிங்க இப்போ பாருங்கள் வி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த சைடு நிறுத்திட்டு இந்த கிளாத்தையும் இந்த பக்கம் வந்து திருப்பிக்கலாம் இப்போ அடுத்த சைடு ஃபோல்டிங் வருது அந்த ஃபோல்டிங்கும் நீங்கள் இதே மாதிரி இந்த சைடு வந்து மடிச்சுக்குங்க இந்த சைடு தள்ளாதீங்க இந்த பக்கம் வந்து தள்ளிடுங்க பேக் சைடில் வந்து தள்ளிட்டு இந்த பாயிண்ட் நேர் வந்து கரெக்டாக நிறுத்திக்கிங்க பாயிண்ட் நேர் நிறுத்தியாச்சு மறுபடியும் இந்த கிளாத் இந்த சைடு திருப்பும்போது நமக்கு வி வந்து ஓப்பன் ஆகும் நம்ம மடித்த இந்த ஃபோல்டிங் பீஸ் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த சைடு ஓப்பன் ஆயிடுச்சு நான் இந்த சைடு நேர் வந்து தையல் போட்டுக்கலாம்
இப்போ ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்கை வந்து இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம இந்த சைடு மடித்து விட்டு தையல் போட்டது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி நமக்கு தூக்கிட்டுருக்கு. அடுத்த சைடு நம்ம திருப்பும்போது கண்டிப்பாக அது வந்து மடக்கி நமக்கு வந்து வி மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஃபோல்டிங்கை நம்ம அப்படியே வந்து உள்பக்கம் வந்து மடித்து விட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டாப் ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னா இந்த ஃபோல்டிங்கை வந்து இந்த மாதிரி மடித்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த சைடு பார்க்குறதுக்குமே வந்து டைமண்ட் நெக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம தையல் எதுவும் போடலை, ஆனால் டாப் ஸ்டிச் போட்டு கிளாத்தை மட்டும்தான் நெக் பீஸ் மட்டும்தான் உள்பக்கம் திருப்பியிருக்கோம், மேலே தையல் போடாமலே இது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நீங்கள் திருப்பிக்கலாம், இந்த சைடு திருப்பியும் மேலே வந்து தையல் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மேல் பக்கமே வந்து தையல் போட்டுக்கலாம், அதான் நல்ல பக்கமும் தையல் போட்டுக்கலாம். பானிக்கில் வந்து உள்பக்கம் போட்டனால இந்த கிளாத்தில் வந்து நம்ம மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே இந்த தையல் ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த கார்னர் வரும்போது கரெக்டாக நிறுத்திட்டு நெடியில் நிறுத்திட்டு திருப்பிடுங்க, வி ஷேப் நேர் நிறுத்தி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நிறுத்திட்டேன், கிளாத்தை வந்து இந்த சைடு வந்து திருப்பிக்கலாம். கரெக்டாக அந்த வி நேர் வந்து நிறுத்திக்கிங்க. இப்போ கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். மேலே போட வேண்டிய தையலை மட்டும் வந்து கரெக்டாக இந்த சைடு நிறுத்தி போட்டுட்டு உள்பக்கம் போடுற தையலை நீங்கள் கிளாத்தை வந்து உள்பக்கமாகவே திருப்பிக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக இந்த உள்பக்கம் கிளாத்தோட எட்ஜில் வந்து தையல் போட முடியும். இப்போ டைமண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அதே மாதிரி சென்டர் டாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக இருக்குது, இந்த சைடில் வர்றது நமக்கு ஷார்ப்பாக இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து அதிகமாகலாம் கிளாத் இருக்காது, கரெக்டாக ஒரு ஃபோல்டிங் அரை இன்ச் அளவுக்கு ஒரு ஃபோல்டிங் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதை ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ஓரத்தில் வந்து தையல் போடுறேன். இங்கே தையல் போடும்போது கரெக்டாக இந்த வியோட அந்த பாயிண்டில் வந்து தையல் நிறுத்திக்கிங்க. அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து திருப்பிக்கலாம். இந்த ஃபோல்டிங் நேர் வந்து நீங்கள் நிறுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச் பண்ணும்போதுமே வந்து அந்த ஃபோல்டிங் நேர் நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த வி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த நேர் வந்து தான் நீங்கள் இந்த கிளாத்தை நிறுத்தணும். இதுக்கு முன்னாடியோ அல்லது இந்த சைடு முன் பக்கம் தள்ளியோ நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது. அவுட்லுக் பார்க்குறதுக்கு, ஏன்னா இந்த தையல் வந்து நமக்கு அவுட்லுக் வந்து தெரியும், அப்போ வந்து உங்களுக்கு அது நீட்டாக இருக்காது. மறுபடியும் கிளாத்தை திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு சேம் அந்த கார்னர் நேர் வந்து கரெக்டாக நிறுத்திக்கிங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ரெடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உள்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக அந்த நேர் வந்து நிறுத்தி தான் ஒவ்வொரு தையலுமே வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பன் இருக்கும், இது பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் இந்த கார்னரில் தையல் போட தேவையில்லை, இது அப்படியே நம்ம விட்டுறலாம். ஏன்னா நம்ம இந்த சைடும் தையல் போட்டிருக்கோம், இந்த சைடும் தையல் போட்டிருக்கோம், அதனால் நமக்கு வந்து பிரியாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அதே இது அவுட்லுக் வந்து பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு. அந்த ஒவ்வொரு கார்னரும் அந்த தையல் கூட நமக்கு வந்து ஷார்ப்பாக நிறுத்தி தான், அந்த வி ஷேப் நேர் நிறுத்தி தான் இந்த தையல் வரணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் நெக் பீஸ் கொடுத்தாலும் இந்த கார்னர் வந்து ரொம்ப கரெக்டாக, அதாவது வி மாதிரி நிறுத்தி திருப்பினா தான் உங்களுக்கு டைமண்ட் நெக்கு பானைக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு கார்னருமே கரெக்டாக இங்கே நேராக வந்து நிறுத்தி தான் இந்த வி ஷேப் நேர் இந்த பக்கம் வந்து திரும்பியிருக்கு. இப்போ டைமண்ட் நெக் பான் நெக் எப்படி வந்து நெக் பீஸ் கொடுக்கறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து பான் நெக் வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம், இதுவுமே சேம் உங்களுக்கு அதே மாதிரி தான். இந்த கார்னர் வந்து கரெக்டாக நிறுத்தி தான் நம்ம வந்து இந்த பக்கம் தையல் போடுவோம். இந்த கார்னர் கண்டிப்பாக நமக்கு ஷார்ப்பாக வரணும், வந்தால் தான் உங்களுக்கு பா வந்து நீங்கள் நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த கார்னர் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு கிளாத்துமே, அதாவது ஸ்டிச்சிங்கில் ஒவ்வொரு விஷயமே வந்து தெரியலை அப்படிங்கிறத விட ஒவ்வொரு இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ இதை நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியலை மட்டும்தான் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இதே சேம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமண்ட் நெக் பான் நெக் வந்து நீட் ஃபினிஷிங்கோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.